ஹாய் கைஸ், வெல்கம் டு கிறித்துஸ் டெய்லி சேனல். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பையில் உள்ள பயோக்ளாக் ஜூ தான். அங்கே என்ன இருக்குது, எப்படிலாம் உள்ளே போகணும், எப்படி டிக்கெட் எடுக்கணும், என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பயோக்ளாக் ஜூ வந்தாச்சு. உள்ளே என்ட்ரான டிக்கெட் பார்த்திங்கன்னா ஆன்லைனே எடுத்துக்கலாம், 100 பர் 4 மெம்பர்ஸ். அப்புறம் சைல்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஃப்ரீ, அது 60 அபோவ் உள்ளவங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். இப்போ வந்து எலிஃபென்ட் பார்க்க போகிறோம். எலிஃபென்ட் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருந்தது. பியர் பார்க்க போகிறோம். பியர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஜூ வந்து 1861 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப செமையாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா டைகர் பார்க்குறோம். டைகர் பார்க்க வந்தோம். எங்கடா எங்கேயும் கொட்டை சுத்தம் கேட்டு பார்த்தா டைகர் தூங்கிட்டு இருக்காரு. என் பையனுக்கு ஒரே சந்தோஷம் டைகரை பார்த்தோன்னே, ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததில்லை. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வாருங்க, அடுத்து ஜாகல். ஜாகல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சவுண்டு. என்னடா சவுண்டு பார்த்தா, அது அது ஒரு ஜாகல் இன்னொரு ஜாகல் பார்த்து ஏதோ கத்திட்டு இருக்கு, ஏதோ என்ன சவுண்டுன்ட்டு. ஆனால் நிறைய ஜாகல் இருந்து அங்கங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தது நமக்கு தெரியல. அடுத்து ஹிப்போ போட்டமஸ். என் பையனோட ரொம்ப ஃபேமஸான ஒரு அனிமல். ஆமாங்க, ஹிப்போ போட்டமஸ்னால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பான். சரி ஓகேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. பாருங்கள், இது எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறது அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், இது என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த அனிமலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குங்க. பார்க்க பயமாக இருக்குது. ரொம்ப திடீர்னு அந்த டே. சரி ஓகே, மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அனிமல் டியர். டீர் பார்க்க வந்துட்டோம். டீர் இங்கே வந்து சாம்பார்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே சாம்பார்னு ஹிந்தியில் வந்து மாறணும். என்னன்னு தெரியல, ஒரு எனர்ஜியாக இல்லாமல் அங்கங்கே படுத்து படுத்துக்கிறதுங்க. நெக்ஸ்ட் மங்கி. சரியான சேட்டைங்க. என் பையனோட அதிகமான சேட்டையாக இருக்குது. எனக்கு அப்போ தான் தெரியுது, நான் அவன் அடிக்கடி சூப்பராக. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சுத்தத்தில் கம்மியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். சூப்பராக அதை வந்து இங்கே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டீர். அதுங்க தாங்க ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக அங்கங்கே விளையாடிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான பெண் குயின் தாங்க. இதை பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக அண்டார்டிகா போகணும். ஆனால் நம்ம வந்து மும்பையிலே இருந்து பார்த்துட்டு வைது. பெண் குயினை பார்க்க நம்மளுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோங்க. அப்படி ஒரு அழகான ஒரு பேர்டு இது. சூப்பராக இருந்தது. அங்கங்கே ஓடிட்டு அங்கங்கே உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ எனர்ஜியாக இருந்தது. அதுங்களும் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிவிட்டு அங்கங்கே ஓடிட்டே இருந்ததுங்க. என் பையனுக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு ரொம்ப பசி ஆயிடுச்சு. நடந்து ஸோ நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி அங்கேயே ஃபுட் கூட்டிருந்தது. ஸோ அங்கேயே சாப்பிட்டோம். அதுக்கடுத்து முடிச்சுட்டு என் பையன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே என்னென்னா அவனோட பிளேஸ் தாங்க. அவன் ப்ளே கிரவுண்டை பார்த்தோன்னே ஓடிட்டான். ஓடி போய் விளாண்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலன்னு சொல்லி அப்படியே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே ஒவ்வொரு பேர்ட்ஸாக போய் பார்ப்போம். இது என்ன பேர்டுன்னு தெரில. பேர்ட் நேம் போடல. பேர்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க, நிறைய பேர்ட்ஸ் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பேரட் ஒன்று இருந்தது. ஸோ நான் அதை எடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டேன். இங்கே நிறைய லவ் பேர்ட்ஸ் இருந்தது. அங்கங்கே அங்கங்கே உட்காந்துருந்தது. ஸோ பட் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அப்படியே மெதுவாக நம்ம அடுத்து பார்க்க போய்ட்டோம். என்ன டாட்டாய்ஸ் தாங்க. இங்கே வந்து டாட்டாய்ஸ்னால் டேர்ட்டல்னு ரெண்டு இருக்குது. ஸோ அதுவே எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இவ்வளோ வயசானதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. டாட்டாய்ஸ்னால் தண்ணியில் வாழும், டேர்ட்டல்னால் நிலத்தில் வாழும். அது ரொம்ப சூப்பராக டிஃபைன் பண்ணி பக்கத்து பக்கத்துலேயே ஆனால் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டாட்டாய்ஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. அதிகமாக வந்து ரொம்ப வருஷம் வாழக்கூடிய ஒரு உயிரினம்னா அது வந்து டாட்டாய்ஸ் தாங்க. மனுஷங்களை விட இது வந்து அதிக நாள்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இது வந்து. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது.
அடுத்து நம்ம அப்படியே வாங்க டர்ட்டலுக்கு போகலாம். டர்ட்டல் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது அப்படியே அமைதியாக படுத்திருக்கு ஒரு இடத்துல. இதுதான் அங்கங்கே சேட்டை பண்ணிகிட்டே இருந்தது. டர்ட்டல் வந்து ரொம்ப அமைதியாக படுத்திருந்தது. பாருங்கள் டர்ட்டல் என்ன பண்ண. இதை வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே போட்டு ரொம்ப அழகாக செட்டப்லாம் வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து குரொக்கடைல்ங்க. குரொக்கடையில் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை நான் இது வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் அது வந்து நகராமல் படுத்திருந்தது அப்படியே. சரி, இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த கட்டாயம் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.